பிரதமர் மோடி நெருங்கிய நண்பரான கௌதம் அதானிக்கு சொந்தமான அதானி துறைமுகம் குஜராத்தில் உள்ளது. இங்கிருந்து 21,000 கோடி ரூபாய் மதிப்புடைய 3,000 கிலோ ஹெராயின் போதைப் பொருட்களை கப்பலுடன் வருவாய் புலனாய்வு துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த கோவிந்தராஜ் மற்றும் அவரது மனைவி வைஷாலி ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஆப்கானிஸ்தான் தீவிரவாத கும்பல் இதன் பின்னணியில் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அந்நாட்டைச் சேர்ந்த 2 பேர் டெல்லியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடம் ரகசிய இடத்தில் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உலகிலேயே முதல் முறையாக இவ்வளவு பெரிய தொகை மதிப்புடைய போதைப் பொருட்கள், அதுவும் பிரதமர் மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் உள்ள துறைமுக கப்பலோடு பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதானி துறைமுகத்தில் 21,000 கோடி ரூபாய் மதிப்புடைய 3,000 டன் ஹெராயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருப்பது குறித்து ஒன்றிய அரசுக்கு காங்கிரஸ் கட்சி சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா, பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் சொந்த மாநிலத்தில் போதைப் பொருள் கடத்தல் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்து வருவது எப்படி என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இது பல சந்தேகங்களை எழுப்புவதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தனியார் துறைமுகமாக இருப்பதால் அதன் வழியாக எளிதாக கடத்தல் பொருட்களை வெளியே கொண்டு செல்ல முடியும் என்று கடத்தல்காரர்கள் அதானி துறைமுகத்தை பயன்படுத்துகிறார்களா என்றும் அவர் வினவியுள்ளார். மும்பை திரைத்துறையினரிடம் 2 கிராம் போதை மருந்து பிடிபட்ட போது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தப்பட்டது என்று தெரிவித்துள்ள அவர், ஆனால் பிரதமர் உள்துறை அமைச்சரின் மாநிலத்தில் 3,000 கிலோ ஹெரோயின் பிடிபட்டுள்ளது குறித்து யாரும் விவாதம் நடத்தவில்லை என்று விமர்சித்துள்ளார். மேலும் கடந்த 18 மாதங்களாக போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அமைப்புக்கு தலைவரை நியமிக்காதது ஏன் என்றும் காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது.